மாணவர்களே, இன்னைக்கு நாம இரு மாறிகளை கொண்ட ஒரு நேரிடை சமன்பாட்டின் தீர்வுகளை வரைபடத்தில் எப்படி குறிக்கணும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு கணக்க பார்க்க போறோம். அட்டவணையின் ஒவ்வொரு வரிசையும் பின்வரும் சமன்பாட்டிற்கான தீர்வை குறிக்கும் வகையில் நிறைவு செய்க. இதுதான் அந்த சமன்பாடு. என்ன கேட்டிருக்க அப்படின்னா, இந்த சமன்பாட்டிற்கு இந்த அட்டவணை தீர்வாக அமையும் அப்படின் போது எக்ஸின் மதிப்பு குறை 5 இருக்கும்போது ஒய்யின் மதிப்பு என்னவா இருக்கும், ஒய்யின் மதிப்பு 8 இருக்கும்போது எக்ஸின் மதிப்பு என்னவா இருக்கும், இதுதான் கேட்டிருக்கு. இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கேள்வியை மட்டும் நம்ம இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போயிடலாம். இப்போதான் நமக்கு கணக்கு போட வசதியா இருக்கும். சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு வழிகள் இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த எக்ஸோடைய மதிப்பை நேரடியாக இந்த சமன்பாட்டில் பொருத்தி பார்த்து இதற்கான ஒய் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஒய்யுடைய மதிப்பை நேரடியாக இந்த சமன்பாட்டில் பொருத்தி பார்த்து இதற்கான எக்ஸோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த சமன்பாட்டையே சுருக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோடைய மதிப்பை பொருத்தி பார்த்து ஒய்யோடைய மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லது ஒய்யோடைய மதிப்பை பொருத்தி பார்த்து எக்ஸோடைய மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம முதல் வழியில் பண்ணி பார்த்துலாம். குறை 3x, இங்கே எக்ஸோடைய மதிப்பு என்ன, குறை 5 இல்லையா. அப்போ குறை 5 இங்கே நம்ம பொருத்தி பார்த்துருவோம். குறை 3 பெருக்கல் குறை 5 கூட்டல் 7y இஸ் ஈக்குவல் டு 5 பெருக்கல் எக்ஸ். எக்ஸோடைய மதிப்பு என்ன, குறை 5. 5 பெருக்கல் குறை 5 கூட்டல் 2y. இப்போ அடுத்தபடியில் என்ன ஆகும், 15 கூட்டல் 7y இஸ் ஈக்குவல் டு குறை 25 கூட்டல் 2y அப்படின்னு வந்துருமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒய் எல்லாம் சமக்குறியீடுக்கு இடது பக்கத்துலேயும் மற்றதெல்லாம் சமக்குறியீடுக்கு வலது பக்கத்துலேயும் கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போனோன்னா அடுத்தபடியில் என்ன ஆகும், 7y, இந்த 2y சமக்குறியீடுக்கு இடது பக்கத்தில் வர்றதுனால குறை 2y அப்படின்னு ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு குறை 25, இந்த 15 சமக்குறியீடுக்கு வலது பக்கம் போகிறதுனால இது குறை 15 அப்படின்னு ஆயிடும் இல்லையா. இப்போ அடுத்தபடியில் 7y கழித்தல் 2y 5y இஸ் ஈக்குவல் டு குறை 25 குறை 15 குறை 40 அப்படின்னு வந்துடும். ஒய்யுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்கும் நமக்கு, குறை 40 கீழ் 5, ஒய்யுடைய மதிப்பு குறை 8 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும். ஒய்யுடைய மதிப்பு என்ன, குறை 8. இதை நாம இந்த முன்னாடி பக்கத்துல குறிப்பிட்டுடலாம், குறை 8. அடுத்து இந்த ஒய்யுடைய மதிப்பு 8ன்றத இந்த சமன்பாட்டில் பொருத்தி பார்த்து எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குறை 3x கூட்டல் 7y, ஒய்யோடைய மதிப்பு என்ன, 8 இல்லையா. 7 பெருக்கல் 8 இஸ் ஈக்குவல் டு 5x கூட்டல் 2y, ஒய்யோடைய மதிப்பு என்ன, 8. அப்போது 2 பெருக்கல் 8. அடுத்தபடியில் குறை 3x கூட்டல் 7 பெருக்கல் 8 56 இஸ் ஈக்குவல் டு 5x கூட்டல் 16. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி எக்ஸெல்லாம் சமக்குறியீடுக்கு வலது பக்கத்துலேயும் மற்றதெல்லாம் சமக்குறியீடுக்கு இடது பக்கத்துலேயும் கொண்டு போயிடலாம். இப்போ நமக்கு அடுத்தபடியில் என்னென்னு கிடைக்கும், 56, இந்த 16 சமக்குறியீடுக்கு இடது பக்கத்தில் இருந்ததுனால குறை 16 இஸ் ஈக்குவல் டு 5x, இந்த குறை 3x சமக்குறியீடுக்கு வலது பக்கம் போனதுனால கூட்டல் 3x அப்படின்னு ஆயிடும். இப்போ அடுத்தபடியில் 56 கழித்தல் 16 40 கிடைச்சிரும். 40 இஸ் ஈக்குவல் டு 8x கிடைக்கும். எக்ஸோடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 40 கீழ் 8, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். எக்ஸோடைய மதிப்பு என்ன, 5. 5 இந்த முன்னாடி பக்கத்தில் குறிப்பிட்டுடலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கு, சமன்பாட்டை வரைபடமாக மாற்ற கண்டுபிடித்த இரண்டு தீர்வுகளை பயன்படுத்துக. முதல் தீர்வு நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஆயத்தொலைவு குறை 5, ஒய் ஆயத்தொலைவு குறை 8. நம்ம புள்ளி இங்கே வந்துடும். இதை நகர்த்துறேன் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும், புள்ளி இங்கே வந்துடும். அடுத்த தீர்வு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஆயத்தொலைவு 5, ஒய் ஆயத்தொலைவு 8. அப்போ நம்ம புள்ளி இங்கே வந்துடும். இப்போ விடை சரியான்றதை நம்ம சரி பார்த்துடலாம். சரியான விடை
முதல் வழியில நாம இப்ப என்ன பண்ணோம், கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூவோ இல்ல ஒய் உடைய மதிப்பையோ இந்த சமன்பாட்டில் நேரடியாக பொருத்தி பார்த்து அதற்கு நிகரான ஒய் மதிப்பையோ இல்லை எக்ஸ் மதிப்பையோ நாம கண்டுபிடிச்சோம். இன்னொரு வழி இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அதுதான் எளிமையான வழிமுறையா இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சமன்பாட்டையே சுருக்கிடலாம். இந்த சமன்பாடு என்ன, குறை 3x கூட்டல் 7y இஸ் ஈக்குவல் டு 5x கூட்டல் 2y இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒய் எல்லாம் சமக்குறியீடுக்கு ஒரு பக்கமும் எக்ஸ் எல்லாம் சமக்குறியீடுக்கு இன்னொரு பக்கமும் கொண்டு போயிடலாம். அதாவது இந்த ஒய்ய சமக்குறியீடுக்கு இடது பக்கத்துலயும் இந்த எக்ஸை சமக்குறியீடுக்கு வலது பக்கத்துலயும் கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா அடுத்தபடியில் நமக்கு என்னென்ன ஆகும், 7y இந்த 2y சமக்குறியீடுக்கு இடது பக்கத்துல இருந்தனால குறை 2y ஆயிடும் இஸ் ஈக்குவல் டு 5x. இந்த குறை 3x சமக்குறியீடுக்கு வலது பக்கம் வந்ததுனால மிகை 3x அப்படின்னு ஆயிடும். இப்போ அடுத்தபடியில் நமக்கு என்னன்னு கிடைக்கும், 5y இஸ் ஈக்குவல் டு 8x கிடைக்கும். இப்போ நம்ம ஒய்யோடைய மதிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8 × 5x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த சமன்பாடும் இந்த சமன்பாடும் ஒண்ணுதாங்க, என்ன வெவ்வேற மாதிரி எழுதியிருக்கோம் அவ்வளவுதான். இந்த சமன்பாட்டுக்கு எந்த எக்ஸ்ஒய் ஜோடி புள்ளிகள்லாம் தீர்வா அமையுமோ அதே எக்ஸ்ஒய் ஜோடிகள் இந்த சமன்பாட்டுக்கும் தீர்வா அமையும். என்ன கேட்டா இந்த சமன்பாட்டுக்குமே அது தீர்வா அமையும். இப்ப நீங்க இந்த ஒய்யோடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ்ஒடைய மதிப்பு குறை 5ன்றத இந்த சமன்பாட்டில் பொருத்தி பாருங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக குறை 5 இங்க வந்துச்சு அப்படின்னா இந்த 5ம் இந்த 5ம் நீங்கிடும். அப்போ ஒய்யோடைய மதிப்பு குறை 8 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஒய்யோடைய மதிப்பு 8ன்றத இந்த சமன்பாட்டில் பொருத்தி பார்த்து எக்ஸோடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஒய்யோடைய மதிப்பு 8ன்றத நம்ம இந்த சமன்பாட்டில் பொருத்துறோம். அப்போ 5 × 8 இஸ் ஈக்குவல் டு 8x. இப்போ எக்ஸோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 8 வந்துடும். இந்த 8ம் இந்த 8ம் நீங்கிருச்சு அப்படின்னா எக்ஸோடைய மதிப்பு 5ன்னு கிடைக்கும். இதான் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. என்ன கேட்டால் இந்த வழிமுறை தாங்க எளிமையாக இருக்கு. நீளமாக எழுதாமல் குறைந்த படிகள்லேயே நமக்கு விடை கிடைச்சிது.